हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய கிரிம் யத் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரிகிருஷ்ணா ஷில குரு குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபது மைத்ரேயருக்கும் விதிரருக்கும் இடையே நடந்த உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது ச ஆத்மானம் மன்யமானாக கிருத கிருத்தியம் இவ ஆத்மபூக ததா மனோன் சசர்ஜ அந்தே மனசா லோக பாவனான் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சக பகவான் பிரம்மதேவர் ஆத்மானம் அவரை மன்யமானக கருத்தூன்றி கிருத கிருத்தியம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி இவ போல ஆத்மபூ பரமனிடத்திலிருந்து பிறந்து ததா பிறகு மனோன் மனுக்கள் சசர்ஜ படைத்தார் அந்த முடிவில் மனசா அவர் மனதிலிருந்து லோக உலகின் பாவனான் நலத்தை உயர்த்தி டிரான்ஸ்லேஷன் முதல் உயிராக முதல் உயிரான தானாக பிறந்த பிரம்மன் ஒரு நாள் தன் வாழ்வின் குறிக்கோள் நிறைவேற்றி நிறைவேறி விட்டதைப் போல உணர்ந்தார் அந்த நேரத்தில் அவர் தன் மனதிலிருந்து அண்டத்தின் நன்மையான செயல்களை உயர்த்தும் மனு என்னும் பெரிய உயிர்களை தோற்றுவித்தார் பதம் ஐம்பது தேப்பியக ஸ்வீயம் புறம் புருஷம் ஆத்மவான் தான் திருஷ்ட்வா ஏ புரா சுஷ்டாக பிரசசம்சஹ பிரஜாபதியும் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தேப்பியக அவர்களுக்கு ச பகவான் பிரம்மதேவர் அஸ்ருஜத் கொடுத்தார் ஸ்வீயம் அவருடைய புறம் உடல் புருஷம் மனித ஆத்மவான் ஆத்மவான் தன்னடக்க அமைதியுள்ள தான் அவர்களிடம் திருஷ்டுவா பார்த்து ஏ அவர்கள் புறா முன்பு சுருஷ்டா படைக்கப்பட்டனர் தேவர்கள் கந்தர்வர்கள் முதலியோர் முன்பு படைக்கப்பட்டனர் பிரசம்சு பாராட்டி பிரஜாபதிம் பிரம்மதேவர் படைக்கப்பட்ட உயிர்வாளிகளின் தலைவர் டிரான்ஸ்லேஷன் தன்னடக்கமுடைய படைப்பாளர் அவர்களுக்கு தன் சொந்த மனித வடிவத்தை கொடுத்தார் மனுக்களை பார்த்ததும் முன்பே படைக்கப்பட்டவர்களான தேவர்கள் கந்தர்வர்கள் முதலியோர் அண்டத்தின் தலைவரான பிரம்மனை போற்றினார்கள் பதம் ஐம்பத்தி ஒன்று அஹோ ஏ ஜகத் சுஷ்டக சுகுருதம் பத கிருதம் பிரதிஷ்டிதாக கிரியா யஷ்மின் சாகம் அன்னம் அதாமஹே வேர்ட் பை வேர்ட் மீனிங் அஹோ ஓ ஏதத் இந்த ஜகத் சிரஷஷ்ட ஓ அண்டத்தை படைப்பவரே சுகிருதம் நன்கு செய்யப்பட்ட பத உண்மையில் தே உங்களால் கிருதம் உருவாக்கப்பட்டது பிரதிஷ்டிதா ஆழ்ந்து உருவாக்கப்பட்டு கிரியாக எல்லா சடங்கு முறை நிகழ்ச்சிகள் யஷ்மின் அதில் சாகம் இதனுடன் அன்னம் வேள்விப்படையல் அதாம நாம் பங்கிட்டு கொள்வோம் ஹே ஓ டிரான்ஸ்லேஷன் அவர்கள் வேண்டினார்கள் ஓ அண்டத்தை படைப்பவரே நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம் நீங்கள் எதை உற்பத்தி செய்தீர்களோ அதனை நன்கு செய்துள்ளீர்கள் சடங்குமுறை செயல்கள் இப்போது மனித வடிவில் முழுமையாக படைக்கப்பட்டு விட்டதால் நாங்கள் அனைவரும் படையல்களை பங்கிட்டுக் கொள்வோம் ஜெய் சிலபிரபா பிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதத்தில் வேள்வியின் முக்கியத்துவம் குறிக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மன் மனுக்களை படைத்தார் அதோடு சடங்குகள் உள்ள வேள்வியின் வழிமுறைகளையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பகவான் அங்கு உறுதிப்படுத்துகிறார் பிரம்மதேவர் அவர்களை ஆசீர்வதித்தார் வேள்வி சடங்குகளை நீங்கள் தொடருங்கள் நீங்கள் படிப்படியாக தன்னை அறிதல் எனும் சரியான நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் ஜடவுலக இன்பத்தையும் அனுபவிப்பீர்கள் பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்வாளிகளும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் ஆகும் அவை ஜடவுலக இயற்கையின் மீது ஆட்சி செய்ய விரும்பும் வேள்வி சடங்குகளின் நோக்கம் என்னவென்றால் படிப்படியாக உயிர்வாளிகளும் தூய்மையான உணர்தலை மீண்டும் அதாவது ஆன்மீக உணர்வை மீண்டும் வழக்கில் கொண்டு வருவதாகும் அண்டத்தினுள் அதுவே வாழ்வின் தொடக்கமாகும் இந்த வேள்வி சடங்குகள் பகவானை மகிழ்விக்க உள்ளவையாகும் ஒருவர் பகவானை மகிழ்வித்தால் அல்லாமல் அல்லது ஒருவர் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிறை நிலையில் இருந்தால் அல்லாமல் அவரால் ஜடவுலக இன்பம் அல்லது புனித புனித உணர்வில் அதாவது ஆன்மீக உணர்வில் இன்பம் பெற முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபது மைத்ரேயருக்கும் விதிரருக்கும் இடையே நடந்த உரையாடல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்